ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த செஷன். கைஸ், இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எதில் இருக்கோம் அப்படின்னா, டே ஃபைவ்ல இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே ஃபைவ்ல இருக்கோம். 45 days ஸ்டடி பிளானர். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா கூட, இந்த 45 days ஸ்டடி பிளானர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. பிகாஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிவைக்கியூ, மோஸ்ட் ரிப்பீட்டட் பிவைக்கியூ க்வெஷ்சன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 2024 அண்ட் 2023ல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இவ்வளோ க்வெஷ்சன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ எழுத போகிற எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லையும் இந்த வருஷம் 2024ல நிறைய க்வெஷ்சன்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எத்தனை க்வெஷ்சன்ஸ் நமக்கு தெரியாது. இந்த ஹோப்பில் தான், இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஹோப்பில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிவிகே க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு ப்ராக்டிஸாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சுனாலும் நமக்கு பெனிஃபிட் தான். ஓகேவா? இது உங்களுக்கு டைரக்ட் க்வெஷ்சனாகவும் வரலாம், மேக்ஸிமம் டைரக்ட் க்வெஷ்சனாக வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இன்டைரக்டாக வந்தாலுமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன டேயில் இருக்கிறோம், இன்றைக்கி ஆகஸ்ட் 21 வெக்கேப்ஸில் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 25 க்வெஷ்சன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ 25 க்வெஷ்சன்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஷ்சன்ஸ், எம்டிஎஸ் லெவல், 10th level. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எல்லா டேஸுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா, நீங்கள் நம்ம சேனல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம ஆப் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்னு நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும். ஆப்பில் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, 3-in-1 course. 3-in-1 course தான் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ். இதில் உங்களுக்கு கோர்ஸும் வந்துடும், டெஸ்ட் சீரீஸும் வந்துடும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் வந்துடும், மூணுமே வந்துடும். ஓகேவா? ஸோ இது இப்போது ஆக்சுவல் ப்ரைஸ் 444. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கூப்பன் கோடை அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த 444 அப்படின்றது 399 கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? 45 rupees உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு 399 கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் 399 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 1 year வேலிடிட்டி. டெஸ்ட் சீரீஸில் நிறைய குவிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த குவிஸ்லலாம் வந்துட்டு எம்டிஎஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையவே இருக்குது. ஓகேவா? நிறையவே குவிஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராஜு. ஓகேவா? ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட், டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 149 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸில் எல்லாமே இருக்கும். 150+ இல்லை, இப்போ நிறையவே ஆட் பண்ணியாச்சு. 200+ டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? செக்ஷனல் வைஸ், சாப்டர் வைஸ், ஃபுல் டெஸ்ட், லைவ் டெஸ்ட், டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸோடு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்கள், எல்லாமே பிவிக்கு க்வெஸ்சன்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு எம்டிஎஸ் லெவலில் தான் இருக்குது, ரொம்ப பெரிய விச் மீன்ஸ் சென்டென்ஸ்லேருந்து அதனோட ஒன் மந்த் சப்ஸ்டியூஷன் என்ன அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே பிவிக்கு லெவல் தான். ஓகேவா? ஓகே, க்வெஸ்சன் பாருங்கள். ஒன் ஹூ ரீட்ஸ் அலாட் அப்படின்னா, யார் ஒரு பர்சன் வந்து நிறைய படிக்கிறாங்க இல்லையா, நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, நிறைய படிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நேம் என்ன, நிறைய படிக்கிற, நிறைய படிச்சுட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் புக்கு கையுமாவே இருக்கிறாங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள் கிளேவர், புக் வார்ம், விட்டி, இன்டெலிஜென்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கான மீனிங் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு அது எதுன்றது நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். கிளவர் அப்படின்னா என்ன? கிளவர் அப்படின்னா ஏபிள் டு லேர்ன் சம்திங் குயிக்லி. ஓகேவா? ரொம்ப ஸ்பீடாக வந்து யார் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுதோ அவங்கள நம்ம கிளவர்னு சொல்கிறோம். புக் வார்ம் அப்படின்னா தான் ஒன் ஹூ ரீட்ஸ் அலாட். நமக்கு இங்கே ஆன்சர் இது தானே அப்படின்னு டக்குன்னு அவங்க போயிடக்கூடாது. ரிமைனிங் இருக்க ஆப்ஷன் நமக்கு தெரியணும். பிகாஸ் இது இந்த வேர்டு உங்களுக்கு வேறு மாதிரி கூட, வேறு க்வெஸ்சனில் வேறு ஆப்ஷனாக கூட வரலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தானே நீங்கள் அங்கே அதை இருக்குதா இல்லை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணுமா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேவா, நீங்கள் ஒரு ஒரு கொஷின் படிக்கிட்டா கம்ப்ளீட்டாக அதை படிக்கணும். அந்த ஆப்ஷன் வைஸ்லையுமே என்னென்ன மீனிங் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ புக் வார்ம், விச் மீன்ஸ் ஒன் ஹூ ரீட்ஸ் அ லாட். விட்டி, விட்டி அப்படின்னா என்னென்னா ரொம்ப கிளவராகவும், கிளவர் அண்ட் அம்யூசிங், கிளவர் அண்ட் அம்யூசிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னென்னா எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், ஹேவிங் ஆர் ஷோயிங் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். கைஸ், கிளாஸ் முடிஞ்சோடனே கமெண்ட் செஷனில் இப்போ நம்ம 25 க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். அவுட் ஆஃப் 25க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத உங்கள் ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் டு யுவர் ஸ்கோர் இந்த கமெண்ட் செஷன். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பாருங்கள். கிளவர் அப்படின்னா ஏபிள் டு லேர்ன் குயிக்லி, புக் வார்ம் அப்படின்னா ஒன் ஹூ ரீட்ஸ் அலாட், விட்டி அப்படின்னா கிளவர் அம்யூசிங், இன்டெலிஜென்ட் விச் மீன்ஸ் ஏபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஒன் ஹூ ரீட்ஸ் அலாட் எது மீன் பண்ணுது? புக் வார்ம். புக் வார்ம் அப்படின்னா தமிழில் என்ன புத்தக புழு அப்படி புழு மாதிரி அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சர்ச் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஹூ ரீட்ஸ் அலாட் விச் மீன்ஸ் புக் வார்ம். புக் வார்ம் டைரக்டாக இதை மட்டும் நம்ம படிச்சிடக்கூடாது, ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்கே ஒன் வேர்ட் சப்ஸ்டிஷனாக இருக்கிறது, உங்களுக்கு சினனமில் கூட இந்த வேர்டு வரலாம், மேபி ஆன்டனமில் கூட வேர்டு வரலாம். ஓகேவா? எப்போவுமே ஒரு கொஷின் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அ பிளேஸ் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ், அ பிளேஸ் ஃபார், அ பிளேஸ் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் பாருங்கள். அதாவது பேர்ட்ஸை வைக்கிற இடத்துக்கு, அந்த பிளேஸுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவியரி, ஏபியரி, பான், ஷெட்டு. ஓகே, ஏவியரி. ஓகே, நம்ம லாஸ்ட்லேருந்து போகலாம். ஷெட் அப்படின்னா என்ன? ஷெட் அப்படின்னா அது ஒரு சின்ன பில்டிங், அ ஸ்மால் பில்டிங். அ ஸ்மால் பில்டிங் அது எதுக்கு அப்படின்னா தட் இஸ் யூஸ்ட் ஃபார் கீப்பிங் அனிமல்ஸ். அனிமல்ஸை வந்துட்டு வச்சு இருக்கிறதுக்காக, அனிமல்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஷெட். டாக்ஸ்லாம் மோஸ்ட்லி ஷெட்டில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அ ஸ்மால் பில்டிங் தட் இஸ் யூஸ்ட் ஃபார். கைஸ் இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குதா? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ டேஸ் நம்ம பியோர் பிளாக்காக வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ண போர்டு மாதிரி அந்த அந்த பேக்ரவுண்ட் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பான். பான் அப்படின்னா என்னென்னா இப்போ ஓகே, இப்போ விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அந்த கிராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிராப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பில்டிங் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஓகேவா? அந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் அந்த கிராப்ஸை வந்து ஓகே அறுவடைலாம் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் அந்த கிராப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கிராப்ஸையோ இல்லை வந்துட்டு அனிமல்ஸையோ வச்சுக்கிறதுக்கான அந்த பிளேஸுக்கு நேம், அங்கே ஸ்டே பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேஸுக்கு நேம் தான் வந்து பான். ஓகேவா? இது வந்து பண்ணையிலே இருக்கும். இந்த பான் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா பண்ணையிலேயே, அந்த ஃபார்ம் அப்படின்றதுனா பண்ணை, அந்த பண்ணையிலே வந்துட்டு கிராப்ஸோ அனிமல்ஸோ வந்து அங்கே வச்சுக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த பில்டிங் நேம் வந்து என்னென்னா பான். ஓகேவா? ஸோ அ லார்ஜ் பில்டிங், அ லார்ஜ் பில்டிங் ஆன் அ ஃபார்ம், எங்கன்னா ஃபார்மில் இருக்கும். இன்விச், in which crops or animals are kept. Okay, வா? Next, apiary. Apiary அப்படினா bees இருக்குல்ல, தேனிப்பூச்சி இருக்குல்ல, தேனிப்பூச்சியெல்லாம் வந்துட்டு வைக்கிற ஒரு பிளேஸுக்கு நேம் வந்து என்னென்னா apiary. A place where bees are kept. So, அப்போ அந்த தேனி கூட கூட இருக்குமோ, a place where bees are kept, apiary, which means a place, அங்க தானே அது இருக்கும்,
a place where bees are kept. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏவியரி. ஏவியரி அப்படின்னா தான் a place where birds are kept. பேர்ட்ஸ் வச்சிருக்கிற நேம், அந்த பிளேஸுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன ஏவியரி. இது எல்லாமே நமக்கு தெரியணும் கைஸ். க்வெஸ்சன் என்ன, ஆன்சர் என்னன்னு டைரக்டா அதை மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. ஓகேவா? இதுவும் நமக்கு தெரியணும். இது நமக்கு எக்ஸாம்ல வேற ஆப்ஷன்ல வேற க்வெஸ்சனா கூட, வேற க்வெஸ்சன்ல வேற ஆப்ஷனா கூட வரலாம். ஓகேவா? ஸோ அ பிளேஸ் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் வைக்கிற பிளேஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ஏவியரி. ஏபிரி ஒரு வேர்டு தான் டிஃபர் ஆகுது பாருங்க. ஏபிரி விச் மீன்ஸ் பீஸ் கெப் பண்ற பிளேஸ். பார்ன் அப்படின்னா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் பில்டிங். அங்க வந்து கிராப்ஸ், அனிமல்ஸ், கிராப்ஸையோ அனிமல்ஸையோ வச்சுக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஷெட் அப்படின்னா அனிமல்ஸை வந்து கீப் பண்றதுக்கு, கீப்பிங் யூஸ்ட் ஃபார் கீப்பிங் அனிமல்ஸ் இன். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஏவியரி. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிவிங் ஆர் க்ரோயிங் இன் வாட்டர். வாட்டர்ல, வாட்டர்லயே வாழக்கூடியதோ இல்லை வாட்டர்ல வளரக்கூடியதோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சப்மரீன், மேமல், ஆம்ஃபிபியன், அக்வாட்டிக். சப்மரீன் அப்படின்னா என்ன? சப்மரீன் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷிப், அ டைப் ஆஃப் ஷிப். அது ஒரு ஷிப், சப்மரீன் ஷிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அ டைப் ஆஃப் ஷிப். அது என்ன பண்ணும், அண்டர் வாட்டரில் வந்துட்டு, அண்டர் த வாட்டரில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அதில். அதுதான் வந்து சப்மரீன். ஓகேவா? ஸோ அ டைப் ஆஃப் ஷிப் தட் கேன் ட்ராவல் அண்டர் த வாட்டர் சர்ஃபேஸ்லையும் போகும், வாட்டர் பிலோ அண்டர் த வாட்டர்லையும் போகும். ஓகேவா? அஸ் வெல் அஸ் ஆன் த சர்ஃபேஸ், அஸ் வெல் அஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மேமல். மேமல் அப்படின்னா என்னன்னா, அப்படின்னா என்ன, ஓகே, மேமல் அப்படின்னா என்ன, மேமல் வந்துட்டு குட்டி போட்டு பால் கொடுக்குற ஆனிமல்ஸ். ஓகேவா? இது வந்து முட்டை போடாது, டைரக்டாகவே அதனோட பேபிக்கு வந்து டைரக்டாகவே அதனோட குட்டி போட்டு அது வந்து என்ன பண்ணும், இது பண்ணும். ஓகேவா? ஸோ அன் ஆனிமல் ஆஃப் அ டைப் தட் கிவ்ஸ் பேர்த் டு லிவ் பேபிஸ். மேமல்னா உங்களுக்கே தெரியும், an animal of type that gives birth, an animal of type that gives birth to live babies. Okay va, adha vandute enna mammal. Amphibian. Amphibian appadina na amphi. ஆம்ஃபி அப்படின்னாலே என்னன்னா போத். ஆம்ஃபி அப்படின்னாலே போத், ஆன் போத் சைட்ஸ், ஆன் போத். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு அனிமல் வந்து வாட்டர்லேயும் வாழ முடியும் லேண்ட்லேயும் வாழ முடியுமோ அதுக்கு நேம் தான் வந்து ஆம்ஃபிபி. ஃபார் எக்ஸாம்பிள் டார்டாய் சொல்லலாம், க்ரொக்கடைல் சொல்லலாம், வேற என்ன, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆம்ஃபிபியன் தான். ஓகேவா? அண்ட் ஆனிமல், an animal that can live both land and water, on land and in water. Okay va? Next aquatic. Aquatic அப்படினா என்ன, aquatic அப்படின்றது தண்ணிலே வாழக்கூடிய இல்ல வளரக்கூடிய உயிரினங்கள். Aquatic. Mostly வந்து என்ன, plants இருக்கும். ஓகேவா? லிவிங் ஆர் க்ரோயிங் இன் வாட்டர். ஓகேவா? ஸோ சப்மரீன் விச் மீன்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஃபிஷ்
சாரி இட்ஸ் அ டைப் ஆஃப் ஷிப் தட் கேன் ட்ராவல் அண்டர் த வாட்டர் அஸ் வெல் அஸ் ஆன் த சர்ஃபேஸ் மேமல் அப்படின்னா அண்ட் ஆனிமல் ஆஃப் டைப் தட் கிவ்ஸ் பர்த் டு லிவ் பேபிஸ் ஆம்ஃபிபியன்னாலே போத் போத் அப்படின்றது என்ன இங்கே லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும் அக்வாட்டிக் விச் மீன்ஸ் லிவிங் ஆர் க்ரோவிங் இன் வாட்டர் ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் டி ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் certain to happen certain to happen option parunga unbelievable unchanging inevitable indelible okay unbelievable appadina enna idu ungalku indha word ungalku therinjirukum unbelievable which means difficult to believe namba mudiyada onnu unbelievable difficult to believe ஓகேவா நெக்ஸ்ட் அன்சேஞ்சிங் மாற்ற முடியாத ஒன்று ரிமைனிங் த சேம் ரிமைனிங் த சேம் ஓகேவா நெக்ஸ்ட் இன்எவிட்டபிள் இன்எவிட்டபிள் இன்டெலிபிள் இன்டெலிபிள் அப்படின்னா அதாவது இப்போ ட்ரெஸ்ஸில் ஒரு சில கரையெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து போகவே போகாது இங்கே என்ன வாஷ் பண்ணாலும் போகாது ஓகேவா அது மாதிரி ஒரு சில இது வந்து அதை ரிமூவ் பண்ணவே முடியாது அது மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் வந்து என்னன்னா இன்டெலிபிள் இன்டெலிபிள் தட் கேனாட் பி ரிமூவ்டு தட் காண்ட் பி ரிமூவ் பண்ண முடியாது ரிமூவ்டு தட் காண்ட் பி ரிமூவ்ட் ஆர் வாஷ்ட் அவுட் தட் காண்ட் பி ரிமூவ்ட் ஆர் வாஷ்ட் அவுட் ஓகேவா நெக்ஸ்ட் இன்எவிட்டபிள் இன்எவிட்டபிள் அப்படின்னா என்ன நடக்கக்கூடிய இட் இஸ் சர்டன் டு ஹேப்பன் இட் இஸ் சர்டன் டு ஹேப்பன் ஓகேவா ஸோ அன்பிலீவபிள் விச் மீன்ஸ் இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விச் மீன்ஸ் அதனால நம்பவே முடியல difficult to believe unchanging which means remaining the same inevitable which means it is certain to happen nadakkakoodiya nadakka irukkindra adu maadhiri indelible which means that cannot be removed or washed out so the answer is inevitable okay va next idu vandu indha word la ungalku vocabs kuda kekkadhukku chances irukku next paarenga fear of closed spaces fear of closed spaces ரொம்ப closed spaceல closed spaceல இருக்கிறதுக்கு சில பேருக்கு வந்துட்டு பயமா இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பயம் இருக்கும் இங்க என்ன இருக்கு பாருங்க அகோராஃபோபியா ஆக்வாஃபோபியா கிளாஸ்ட்ரோஃபோபியா ஆக்ரோஃபோபியா ஓகே இங்க அகோரா இங்க ஆக்ரோ ஓகே ஓகே ஸோ இப்போ இங்கே ஃபியர் ஆஃப் க்ளோஸ் ஸ்பேசஸில் இருக்கிறதுக்கு என்னன்னு என்ன ஃபோபியா அது என்ன ஃபோபியான்னு சொல்லி கேட்குறாங்க ஃபோபியானா என்ன ஃபியர் ஃபோபியானா என்ன ஃபியர் ஃபியர் ஆஃப் சம்திங் தட் இஸ் கால் ஃபோபியா ஸோ அகோரோஃபோபியா விச் மீன்ஸ் அகோரா அகோரான்னு தான் வருது அகோரா அகோரா ஃபோபியா விச் மீன்ஸ் ஓகே இதுக்கு என்னன்னா ஃபியர் ஆஃப் பீயிங் இன் fear of being in public places public place la konda vitta avangalukku romba bayama irukum public places nariya people irukkakudiya or place la konda vittutom appadina bayande sethruvanga adukku name da vandu agoraphobia idu eppadi neenga nyabam vechukalam appa people eppadi irukanga romba agorama irukranga adhu nyabam vechukalam summa fun na nyabam vechukonga okay va where there are a lot of people where there are a lot of people okay va so agoraphobia which means fear of being in public places where there are a lot of people next aqua nale enna aqua nale ungalukku theriyum water thanniya paatha bayam thanniya paatha gandam appdi solvanga laya so that is what aquaphobia inge enna solranga na aqua na வாட்டரே மீன் பண்ணல என்னன்னா அன் இரிட்டேஷனல் ஃபியர் ஆஃப் சம்திங் தட் டசன்ட் காஸ் மச் டேஞ்சர் அது ஒரு பெரிய விஷயமே இருக்காது இப்போ நிறைய
நிறைய கேர்ள்ஸ் அப்படி பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் நாட் எவ்ரிபடி, சம் ஓகேவா. என்னென்னா அது ஒரு விஷயமே இருக்காது, அதுக்கு வந்து ரொம்ப ஃபியர் ஆகுறது, ரொம்ப பயந்துட்டு ரொம்ப ஓகே ஃபியர் ஆகுறது ஓகேவா. ஸோ அண்ட் இரிட்டேஷனல் ஃபியர் ஆஃப் சம்திங், ஆக்வாஃபோபியா, இது தானா இதுக்கு? ஒன் செகண்ட் கைஸ், ஆக்வானாலே வாட்டர் தானே வரும் இல்லை? ஆக்வாஃபோபியா, a fear of water, fear of water, அதுதான். அதுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும்ல? இட்ஸ் a fear of water. ஆக்வானாலே என்ன? வாட்டர் தான். a fear of water. நெக்ஸ்ட், ஸ்விம்மிங் ஃபூலை பார்த்தாலோ இல்லை வந்துட்டு ஷவரை பார்த்தாலோ இல்லை குளிக்கிறதுனாலே மேபி கூட பயமாக இருக்கும். அப்புறம் வந்து மேலேருந்து ஃபால்ஸ் பார்த்தாலோ, ஃபால்ஸ் பார்த்தாங்க, ரிவர் பார்த்தாங்க, சீ பார்த்தாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டியது ஆக்சுவலியில். பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வருதுன்னு சொல்கிறாங்க? ஃபியர் வருதுன்னு சொல்கிறாங்க. பெரிய வாட்டர் பாடிஸ், லார்ஜ் வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, ஈவன் தண்ணி குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தா கூட வந்துட்டு ஃபியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ தட் இஸ் வாட் ஆக்வாஃபோபியா. ஆக்வானாலே வாட்டர், ஃபோபியா விச் மீன்ஸ் ஃபியர், ஸோ அ ஃபியர் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட், கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா என்னென்னா, கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கட்டும், ஆக்ரோஃபோபியா நெக்ஸ்ட் பாருங்கள். ஆக்ரோஃபோபியா விச் மீன்ஸ் இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஹைட்டை பார்த்தாலே சரியான பயம், இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். அப்போனா எப்படி கைஸ், ஹில்ஸுக்கெலாம் போவாங்க, ஹில்ஸ்லலாம் நிறைய சாமி இருக்கும்ல, சிவன்லாம் ஹில்ஸில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் சாமி கும்பிடணுன்னா எப்படி போவாங்க? ஸோ ஹைட்டை பார்த்தாலே உங்களுக்கு பயம். அப்போ மாடிக்கு போக மாட்டாங்களா? மாடிக்கு போக முடியாது, ஹில்ஸுக்கு போக முடியாது, ஈவன் லேடரில் கூட, லேடரில் கூட ஏற முடியாது. ஹைட் மேலே போக போக ஹைட் ஆகும், ஸோ ஃபியர் ஆகும். ஸோ ஹைட்டை பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, தட் இஸ் வாட் ஆக்ரோஃபோபியா ஓகேவா. நெக்ஸ்ட், கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் வாட் ஃபியர் ஆஃப், ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கிறது பார்த்தா வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் ஸ்பேசஸ், ஃபியர் ஆஃப் க்ளோஸ் ஸ்பேசஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ அகோராஃபோபியா அப்படின்னா, பீப்புளோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப அகோரமாக இருக்குது, ஸோ அதனால் ஃபியர் ஆஃப் பீயிங் இன் பப்ளிக் பிளேஸில் கொண்டு விட்டால் ரொம்ப பயமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, வேர் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள். நெக்ஸ்ட், ஆக்வாஃபோபியானா ஆக்வானாலே வாட்டர், அ ஃபியர் ஆஃப் வாட்டர். கிளாஸ்ட்ரோஃபோபியா விச் மீன்ஸ் ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்பேசஸ். நெக்ஸ்ட், ஆக்ரோ. ஆக்ரோனா ஹைட்ஸ், இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் ஓகேவா. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் 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 ஒன் பாருங்க, சம்திங் விச் பிரிங்ஸ் பேட் லக், சம்திங் விச் பிரிங்ஸ் பேட் லக். இதுக்கு என்ன? ஆப்ஷன் பாருங்க, விக்ட், டெவலிஷ், ஜிங்க்ஸ்டு, ஜிங்க்ஸ்ட், மான்ஸ்ட்ரஸ் ஓகே. ஓகே, ஆப்ஷன் பாருங்க என்னன்னா, ஒரு பேட் லக்கை கொடுக்கக்கூடிய அந்த சம்திங், அதுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் விக்ட், டெவலிஷ், ஜிங்க்ஸ்ட், மான்ஸ்ட்ரஸ். மான்ஸ்ட்ரஸ் ஓகே. விக்ட் அப்படின்னா பாருங்க, விக்ட் விச் மீன்ஸ் மாரலி பேட், அது வந்து எப்படி இருக்குது, அதோட எத்திக்ஸே வந்து சரியில்லை, மாரலே வந்து சரியில்லை ஓகேவா. மாரலி பேட், உங்கள் கான்செப்டே பிடிக்கல எனக்கு, உங்கள் கான்செப்டே சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ தட் இஸ் வாட் விக்டு. நெக்ஸ்ட், டெவலிஷ். டெவலிஷ் விச் மீன்ஸ் அது ரொம்ப பேய் மாதிரி. டிவில் இங்கே இருக்கு பாருங்க, டிவில். டிவலிஷ் மீன்ஸ் லைக் அ டிவில், இக், அதாவது பேய் மாதிரி ரொம்ப குரூவலாக ஈவல் மாதிரி இருக்கிறது ஓகேவா. லைக் அ டெவில், லைக் அ டெவில் இன் ஈவில் அண்ட் க்ரூவல்டி. க்ரூவல் ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா ஓகேவா, க்ரூவல்டி. நெக்ஸ்ட், ஜிங்க்ஸ்ட். ஜிங்க்ஸ்ட் அப்படின்னா
ஓகே, மான்ஸ்ட்ரஸ். மான்ஸ்ட்ரஸ் விச் மீன்ஸ் எ வெரி லார்ஜ். வெரி லார்ஜ் வேறு எப்படி சொல்லுவாங்க கைஸ்? இட்ஸ் வெரி லார்ஜ். இட்ஸ் வெரி லார்ஜ் பில்டிங். இட்ஸ் அ வெரி லார்ஜ் பில்டிங் அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, வெரி லார்ஜ் இந்த வேர்டுக்கு இன்னொரு மான்ஸ்ட்ரஸ் மாதிரி இன்னொரு வேர்டு என்னென்னா கல்லாசல். இட்ஸ் கல்லாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கல்லாசல் அப்படின்னா ரொம்ப பெரிய பில்டிங். நெக்ஸ்ட் ஜிங்ஸ்ட். ஜிங்ஸ்ட் அப்படின்னா தட் இஸ் வாட் சம்திங் விச் பிரிங்ஸ் பேட் லக் சம்திங். கைஸ் நான் நம்ம கிளாஸில் அடிக்கடி இந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணுவேன், இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எஸ் சம்திங், எஸ்டிஹெச். நீங்கள் டிக்ஷனரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சம்திங் சம்படி இப்படி போட்டிருக்க மாட்டாங்க. எஸ்டிஹெச்னா சாரி எஸ்பி. ஓகே, எஸ்பி இங்கே வந்துருச்சா? இருங்க வரேன், நான் ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ்டிஹெச் அப்படின்னா சம்திங். ஓகேவா, எஸ்பி அப்படின்னா சம்படி. எஸ்டிஹெச் விச் மீன்ஸ் நான் அடிக்கடி நம்ம கிளாஸ்ல இதை நான் யூஸ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ எஸ்டிஹெச் விச் மீன்ஸ் சம்திங், எஸ்பினா சம்படி. இங்கே ஜிங்ஸ்ட் அப்படின்னா சம்திங் சம்திங் விச் brings something which brings bad luck. உங்களுக்கு பேட் லக் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஜிங்ஸ்ட். இந்த வேர்டை பாருங்க எப்படி இருக்குன்னு, ஜிங்ஸ்ட். ஓகேவா, ஜிங்ஸ்ட் விச் மீன்ஸ் சம்திங் விச் பிரிங்ஸ் பேட் லக். ஓகேவா, ஸோ விக்ட் விச் மீன்ஸ் மாரலி பேட், டெவ்லிஷ் விச் மீன்ஸ் டெவில், இதுலேயே இருக்கு ஈவில், லைக் அ டெவில் இன் ஈவில் அண்ட் க்ரூவல்டி. ஜிங்ஸ்ட் விச் மீன்ஸ் சம்திங் விச் பிரிங்ஸ் பேட் லக். Monstrous, which means very large or colossal. Okay, wow. So the answer is jinxed. Next one. Next one, paranga, compulsion to steal. Compulsion to steal. Okay. அதாவது compulsion to steal அப்படின்னா ஸ்டீல்னா திருடுறது. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு திருடணுங்கிற இன்டென்ஷன் இல்லை. ஆஹா, அதாவது compulsion to steal which means இருங்க நான் எக்ஸாக்ட்லி சொல்கிறேன். அவங்க மென்டலியே அந்த மாதிரி ஒரு டிஸார்டராக இருப்பாங்க. அதாவது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, திங்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் திங்ஸ். அவங்களால வந்து வாங்க முடியலை, பர்ச்சேஸ் பண்ண முடியலை, பை பண்ண முடியலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டீல் பண்ணிடுவாங்க. அவங்க மென்டல் டிஸார்டர் அது மாதிரி இருக்குது. தட் காசஸ் அண்ட் அன்கன்ட்ரோலபிள் ஏர்ஜ் டு ஸ்டீல் சம்திங். ஓகேவா, எனக்கு என்னென்னா மென்டல் டிஸார்டர், அது ஒரு மென்டல் டிஸார்டர் தட் காசஸ் அ மென்டல் டிஸ்ஆர்டர் தட் காசஸ் அண்ட் அன்கன்ட்ரோலபிள் ஏர்ஜ். ஏர்ஜ்னா அவசரம், அதை செஞ்சே ஆகணும், அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அண்ட் அன்கன்ட்ரோலபிள் ஏர்ஜ் அண்ட் அன்கன்ட்ரோலபிள் ஏர்ஜ் டு ஸ்டீல் திங்ஸ் ஈவன், அதாவது அவங்களுக்கு அது தேவையாக கூட இருக்காது. ஈவன் வென் தே டோன்ட் நீட் தெம், அது அவங்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கும், ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஸ்டீல். அந்த மாதிரி ஒரு டிஸார்டர், அது ஒரு டிஸார்டர். ஓகேவா, ஸோ அப்போ கம்பல்ஷன் டு ஸ்டீல் அப்படின்னா என்ன, இந்த மேனியா, மெகாலோமேனியா, பைரோமேனியா, கிளெப்டோமேனியா, நிம்ஃபோமேனியா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் இது இருக்குது, ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். மெகாலோமேனியா விச் மீன்ஸ் அது ஒரு மென்டல் டிஸார்டர் தான். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம கிட்ட தான் நிறைய பவர் இருக்குது அப்படின்னு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி. ஓகேவா,
எக்ஸாஜரேட் பிலீவ் இன் தேர் அது ஒரு அதுவும் மென்டல் டிசார்டர் என்னன்னா எக்ஸாஜரேட் பிலீவ் இன் தேர் ஓன் பவர் எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறது என்கிட்ட தான் இப்படி இருக்கு என்கிட்ட தான் அப்படி இருக்கு நான் தான் பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி ஓகேவா எக்ஸாஜரேட்டட் பிலீஃப் இன் தேர் ஓன் பவர் ஓன் பவர் ஓகேவா ஸோ தட் இஸ் வாட் மெகாலோமேனியா விச் மீன்ஸ் எக்ஸாஜரேட்டட் பிலீஃப் இன் தேர் ஓன் பவர் நெக்ஸ்ட் பைரோமேனியா விச் மீன்ஸ் an obsessive desire obsessive which means ஒரு மாதிரி வெறித்தனமான ஓகேவா an obsessive desire to set fire to things to set fire to things திங்ஸுக்கு வந்து ஃபயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி வெறித்தனமான ஒரு டிசையர் இப்படி ஒரு டிசையர் யாருக்காவது இருக்குமா திங்ஸ்க்கெல்லாம் நெருப்பு வச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது ட்ரெஸ் வீட்டில் இருக்க திங்ஸ்க்கெல்லாம் நெருப்பு வச்சிட்டோம்னா என்ன பண்ண முடியும் ஃபர்னிச்சர் ட்ரெஸ் பெட் கிளாத்ஸ் பேக்ஸ் என்ன பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்குது ஓகேவா ஸோ பைரோமேனியா விச் மீன்ஸ் அண்ட் அப்சஸிவ் டிசையர் டு செட் ஃபயர் டு திங்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நிம்ஃபோமேனியா அப்படின்னா அஷோ நிம்ஃபோமேனியா விச் மீன்ஸ் அன்கன்ட்ரோலபிள் டிசையர் இன் அ விமன் uncontrollable desire in a woman M-A-N தான் because இங்க A இருக்கு ஓகே அன்கன்ட்ரோலபிள் டிசையர் இன் அ விமன் அப்படின்னா நிம்ஃபோமேனியா ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கிளெப்டோமேனியா அப்படின்னா தான் இதுவும் என்ன தட்ஸ் அ மென்டல் டிசார்டர் கம்பல்ஷன் டு ஸ்டீல் அந்த மாதிரி கம்பல்ஷன் டு ஸ்டீல் அப்படின்னா யாரும் அவங்கள வற்புறுத்தலாம் கிடையாது அப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது அது மாதிரி அவங்களுக்கு அந்த திங் வந்து அவங்களுக்கு தேவையே கூட படாது ஆனாலும் அதை திருடணும் அப்படிங்கிற அதை ஸ்டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டல் டிஸார்டர் அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஏர்ஜ் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் தட் இஸ் வாட் கிளெப்டோமேனியா விச் மீன்ஸ் கம்பல்ஷன் டு ஸ்டீல் ஓகேவா ஓகேவா ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க to fall apart a result of a decay சிதைவு டிஸ்ட்ரக்ஷன் அழிவு சிதைவு டிக்ளைன் அப்படிலாம் சொல்லலாம் ஓகேவா ஸோ டு ஃபால் அப்பார்ட் அ ரிசல்ட் ஆஃப் டிகே அழிவுக்கு போகக்கூடிய அழிவு ஆகக்கூடிய அந்த இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ பாருங்க டிஸ்இன்டெக்ரேட் dislocate discontinue disheveled disheveled அப்படினா ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கிறது ஓகேவா டிஸ்கண்டினியூனா உங்களுக்கே தெரியும் டிஸ்லோகேட்னாலும் தெரியும் டிஸ்இன்டெக்ரேட் அப்படின்னா தான் டு ஃபால் அ திஸ் ஒன்
டு ஃபால் அப்பார்ட் அ ரிசல்ட் ஆஃப் டிகே. ஓகேவா? ஸோ டிஸ்இன்டிகிரேட் அப்படின்னா தான் டு ஃபால் அப்பார்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டிகே. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இது வராது, இதுவும் வராது. டிஸ்ஹேவல்ட் அப்படின்னா வெரி அன்டைடியாக இருக்குது, அலங்கோலமாக ஒரு மாதிரி. டிஸ்ஹேவல்ட் விச் மீன்ஸ் ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன், டு ஃபால் அப்பார்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டிகே. நெக்ஸ்ட்னு பாருங்கள், அ பிளான் ஆஃப் வாட் இஸ் டு பி டன் அண்ட் வென். எப்போ என்ன நடக்கணுன்ற ஒரு பிளான் நல்லா கிளியராக தெளிவாக இருக்கிற, அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பாருங்க, மீட்டிங், ஷெட்யூல், ஸ்கீம், ஆக்குபேஷன். மீட்டிங் அப்படின்னா என்ன? மீட்டிங் அப்படின்னா பீப்புள் வந்து டுகெதராக இருந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷெட்யூல். நெக்ஸ்ட் ஸ்கீம். ஸ்கீம் அப்படின்னா என்ன? அஃபிஷியலி ஒரு சிஸ்டம், ஒரு பிளான் கொண்டு வர்றது, அதுதான் வந்து ஸ்கீம். அண்ட் அஃபிஷியல் பிளான், அண்ட் அஃபிஷியல் பிளான், அண்ட் அஃபிஷியல் சிஸ்டம். For organizing something. For organizing something. Okay, wow. Next, occupation. Occupation is a job or profession. A job or profession. Schedule. Schedule அப்படினா என்ன? Schedule அப்படினா தான் என்ன? A plan of what is to be done or when. Schedule. இந்த டேட்ல இந்த டைம்ல இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ஷெடியூல் போட்டு. ஷெடியூல் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஷெடியூல் போட்டு படிச்சுட்டு இருக்கோமா? ஸ்டடி பிளான் ஷெடியூல் போட்டு இந்த டேட்டில் இந்த டாபிக். இங்கிலீஷை வந்து 45 days நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த டாபிக் இப்படி ஒரு ஒரு டாப்பிக்காக படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் பேப்பர் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு மாக் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இது வந்து எக்ஸாமுக்கு ரியல் எக்ஸாம் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? டெய்லி ஒரு பிளான், ஒரு ஷெட்யூலில் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? இன்றைக்கி day 5 இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஷெட்யூல், அ பிளான் ஆஃப் வாட் இஸ் டு பி டன் அண்ட் வென். ஸோ தட் இஸ் வாட் ஷெட்யூல். ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், A gentle song sung to put a child to sleep. குழந்தை தூங்குறதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, தமிழில் என்ன? தாலாட்டுன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து தாலாட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? குழந்தை தூங்குறதுக்கு பாடக்கூடிய அந்த தாலாட்டுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள், லல்லபி, கோரஸ், ப்ரேயர், ஹிம். ஓகே, இந்த ஹிம் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு ரிலீஜியஸ் சாங். A religious, song sing together in church. சர்ச்சில் பாடக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் பாடக்கூடிய பாட்டு, கர்த்தர் பாட்டு, ஏசுநாதர் பாட்டு, அதுக்கு நேம் தான் வந்துட்டு ஹிம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரேயர். ப்ரேயர்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். The act of speaking, God கிட்ட பேசுறது. நம்ம பேசுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரேயர், ப்ரே பண்ணுறது. ப்ரேயர்னா God கிட்ட பேசுறது, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு நான் இப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், நம்ம ப்ரே பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் ஃபார் ப்ரேயர். கோரஸ் அப்படின்னா இப்போ பாட்டு பாடுறாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கோரஸ் வந்துட்டு அவங்க ஒரு இது கொடுத்துட்ருப்பாங்கல்ல, அதுக்கு நேம் தான் வந்துட்டு கோரஸ். டு சிங் ஆர் சே சம்திங் டுகெதர், டுகெதராக சேர்ந்து. சிங் டுகெதர் தட் இஸ் வாட் கோரஸ். நெக்ஸ்ட் லல்லபி. லல்லபி அப்படின்னா தான் அ ஜென்டில் சாங். இதுக்கு தான் என்ன? தாலாட்டு. ஓகேவா? ஸோ லல்லபி அப்படின்னா தான் அ ஜென்டில் சாங் சங் டு புட் அ சைல்ட் டு ஸ்லீப். குழந்தை தூங்குறதுக்காக பாடக்கூடிய பாட்டுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன? லல்லபி. லல்லபி விச் மீன்ஸ் அ ஜென்டில் சாங் சங் டு புட் அ child to sleep. Okay, va? So A is the right option. Next. Next one is undue favor
undue favor shown to one's relatives. Undue. ஓகே, அன்டியூ அப்படின்னா அன்வான்டட்லி, அன்டிசர்வ்டு, அன்ஃபேர், அன்வர்த்தி. ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஒருத்தரோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தேவையில்லாமல் ரொம்ப ஒரு ஃபேவர் அவங்கக்கிட்ட காட்டுறது. அன்வான்டட் ஃபேவர், அன்வான்டட் ஃபேவர். ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் யாராவது ஃபேவர் கட்டணும். ஓகே, அன்டியூ ஃபேவர் ஷோன் டு ஒன்ஸ் ரிலேட்டிவ்ஸ், ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள், நெப்போட்டிசம், நேஷ்னலிசம், டெபோட்டிசம், நார்சிசம். கண்டிப்பாக இந்த நாளோட இந்த ஃபோர் வேர்ட்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெப்போட்டிசம், நேஷ்னலிசம், நேஷ்னலிசம்னா டெஃபினட்டாக தெரியும், நம்மளோட ஓன் கண்ட்ரியை நினச்சி நம்ம பெருமைப்படுறது, நம்ம ஓன் கண்ட்ரியை லவ் பண்ணுறது, பெருமைப்படுறது. தட் இஸ் வாட் நேஷ்னலிசம், அ ஃபீலிங் ஆஃப், அ ஃபீலிங் ஆஃப் லவ் ஆர் ப்ரைடு, அ ஃபீலிங் ஆஃப் லவ் ஆர் ப்ரைட் ஃபார் யோர் ஓன் கண்ட்ரி, own country. Okay, well, next, Depotism. Depotism, அப்படினா அதாவது ஒரு அப்சல்யூட் பவர், அது வந்து எப்படின்னா ஒரு க்ரூவலா ஒரு அப்ரெசிவ் வேல இருக்கிறது. ஓகே, ஓகேவா? இருங்க, Depotism. ஒரு ஒரு க்ரூவல், ஒரு க்ரூவல் கண்ட்ரோல், அப்சல்யூட் பவர் ஆர் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ த எக்ஸசைஸ், த எக்ஸசைஸ், த எக்ஸசைஸ் ஆஃப் அப்சல்யூட், த எக்ஸசைஸ் ஆஃப் அப்சல்யூட் பவர், அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எஸ்பெஷலி இன் ஒரு மாதிரி இப்போது ஒரு அதிகாரம் பண்ணுறதாகவே இருந்தாலும் அது ஒரு கரெக்டான ஒரு இதில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி க்ரூவலாக, ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஒரு நாட்டை ரூல் பண்ணுற ஒரு அரசனாகவே இருந்தாலும் மக்களை வந்து ஒரு அன்போட கனிவோட இது பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அங்கே நான் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ட்டு ரொம்ப க்ரூவலான ஒரு 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 கவர்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? தட் இஸ் வாட் டெபோட்டிசம். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி இன் க்ரூவல் அண்ட் அப்ரெசிவ் வே, க்ரூவல் அண்ட் அப்ரெசிவ் வே, க்ரூவல் அண்ட் அப்ரெசிவ் வே. நெக்ஸ்ட், நார்சிசம். நார்சிசம் அப்படின்னா, நார்சிசம் அப்படின்னா நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சு நம்மளே ரொம்ப அட்மையர் ஆகிக்கிறது. நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கேன், எனக்கு என்னையே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே. ஸோ தட் இஸ் வாட் நார்சிசம். நார்சிசம் விச் மீன்ஸ் ஹேபிட் ஆஃப் அட்மைரிங் யோர் செல்ஃப் டூ மச், த ஹேபிட் ஆஃப், த ஹேபிட் ஆஃப் அட்மைரிங் yourself too much because of your appearance, especially in your appearance vachi, especially your appearance. Okay va? Next, nepotism. Nepotism appadina da undue favor, undue favor shown to one's relatives.
ஸோ தட் இஸ் வாட் நெப்போட்டிசம். ஸோ நெப்போட்டிசம் விச் மீன்ஸ் அன்டியூ ஃபேவர் ஷோன் டு ஒன்ஸ் ரிலேட்டிவ்ஸ். நேஷனலிசம் விச் மீன்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் லவ் ஆர் ப்ரைட் ஃபார் யுவர் ஓன் கண்ட்ரி. அண்ட் டெப்போட்டிசம் விச் மீன்ஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் அப்சல்யூட் பவர். அது எப்படி இருக்குது, க்ரூவலாகவும் அப்ரெசிவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நார்சிசம் விச் மீன்ஸ் ஹேபிட் ஆஃப் அட்மைரிங் யுவர் செல்ஃப் டூ மச் எஸ்பெஷலி யுவர் அப்பியரன்ஸ்னால. ஓகேவா? ஸோ நெப்போட்டிசம், நேஷனலிசம், டெப்போட்டிசம், நார்சிசம், ஹியர் த ஆன்சர் இஸ் நெப்போட்டிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சயின்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். த சயின்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ராயிங் மேப்ஸ். மேப் ட்ரா பண்ணி அந்த ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டடி அப்படின்னாலே என்ன, எல்லஜி இந்த மாதிரி, எல்லஜி எல்லஜின்னு வந்து முடியும், எல்லஜி கிராஃபி இப்படி வந்து முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஜியாலஜி, ஜியாலஜி அப்படின்னா என்ன, ஜியாலஜி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். ராக்ஸை பற்றி படிக்கிறது கூடிய ராக்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பற்றி, மினரல்ஸா இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு நேம் வந்து ஜியாலஜி. நெக்ஸ்ட் ஆந்தாலஜி, ஆந்தாலஜி அப்படின்னா, ஓகே, ஒரு சேம் சப்ஜெக்டை பற்றி போயம்ஸ் ரிட்டன் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, different authors written poems எழுதியிருப்பாங்க about same subject. ஓகேவா? on same subject ஒரே சப்ஜெக்டை பற்றி different authors நிறைய poem எழுதியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நேம் தான் வந்துட்டு anthology. ஓகேவா? next graphology அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வச்சு படிக்கிறது. ஒருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அவங்களோட ஹேபிட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், எப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க அஸ்யூம் எப்படி இருக்கும், சாரி அவங்க எப்படி அப்படின்றத ஓரளவு நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணலாம். த ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட் கார்டோகிராஃபி. கார்டோகிராஃபி அப்படின்னா, கார்டோகிராஃபி தட் இஸ் வாட் ஸ்ட சயின்ஸ் ஆர் ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ராயிங் மேப்ஸ். இதுதான் வந்துட்டு drawing maps. மேப்ஸை பற்றி படிக்கக்கூடியது எது அப்படின்னா கார்டோகிராஃபி. ஓகேவா? ஸோ இங்கே நாலஜி நம்ம இங்கே படிச்சிட்டோம். ஸோ ஜியாலஜி ஜியோனாலே என்ன, ஜியாகிரஃபி, ஜியாகிரஃபியில் தானே நம்ம ராக்ஸ்லாம் படிப்போம். ஸோ ஜியாலஜி, ஆந்தாலஜி விச் மீன்ஸ் ஒரு போயம், ஒரு சேம் சப்ஜெக்டை வச்சு டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கிறது நேம் வந்துட்டு ஆந்தாலஜி. நெக்ஸ்ட் கிராஃபாலஜி விச் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு படிக்கிறது கிராஃபாலஜி. கார்டோகிராஃபி விச் மீன்ஸ் ட்ராயிங் மேப்ஸ். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. Okay, one who treats and prevents diseases of the heart ku treatment and heart la iruka diseases ku disease ku prevent pandra and the doctor ku name enna appdin solli kekkranga. So inga paarenga, pathologist, cardiologist, neurologist, pediatrician. Okay, pathologist appdina enna? ஓகே, பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுறாங்கல்ல கைஸ், இப்போ இறந்து போனதுக்கப்புறம் உடல் ஆய்வுக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க இப்படின்லாம் வந்து ஃபைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த டாக்டருக்கு நேம் தான் வந்துட்டு பேத்தாலஜிஸ்ட். ஓகேவா? எக்ஸாமின் டெட் பாடிஸ் டு ஃபைண்ட் அவுட், to find out why a person has died. எதனால அவங்க இறந்தாங்க அப்படின்றத find பண்ற அந்த அதுக்கு நேம் தான் pathologist. Find why a person has died. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, cardiologist. நெக்ஸ்ட் neurologist. neurologist அப்படினாலே நர்வ்ஸ், நரம்பு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டாக்டருக்கு நேம் வந்துட்டு நியூரலஜிஸ்ட். அந்த ஸ்பெஷலிஸ்ட்,
அந்த ஸ்பெஷலிஸ்ட் எஸ்பெஷலி இதை வந்து ஸ்பெஷலிஸ்ட் இப்போ அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லி படிப்பாங்க. பர்டிகுலராக அந்த இதில் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் வந்துட்டு என்ன ஸ்பெஷலிஸ்ட். அதில் வந்துட்டு நியூராலஜிஸ்ட், இந்த மாதிரி பீடியாட்ரிஷியன், கார்டியாலஜிஸ்ட், பேத்தாலஜிஸ்ட்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நியூராலஜிஸ்ட் அப்படின்றதுல நர்வ்ஸ் சம்மந்தமான ஸ்டடி பண்ணுறது, நரம்பு சம்மந்தமாக படிக்கிறது. ஓகேவா? தட் இஸ் வாட் நியூராலஜிஸ்ட். நெக்ஸ்ட் பீடியாட்ரிஷியன். பீடியாட்ரிஷியன் உங்களுக்கு நல்லா தெரியும், சில்ட்ரனோட டிசீஸை வந்து டீல் பண்ணுறது. பீடியாட்ரிஷியன் விச் மீன்ஸ் அ டாக்டர் ஹூ டீல்ஸ் வித் த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன். டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட் தான் வந்துட்டு என்ன, அ பர்சன் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் டிசீசஸ் ஆஃப் தி ஹார்ட். ஹார்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணி ஹார்ட்ல ஏதாவது இருக்குது, டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யார் அப்படின்னா கார்டியாலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ கார்டியாலஜிஸ்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, நெவர் ராங் ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக். நெவர் ராங் ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக், அதாவது தப்பே பண்ணாத ஒரு கேரக்டர், அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஃபாலபிள், இன்கேப்பபிள், இன்எலிஜிபிள், அன்ட்ரஸ்ட்வர்த்தி. இன்கேப்பபிள் அப்படின்னா நாட் ஏபிள் டு டூ சம்திங், நாட் ஏபிள், எதையும் செய்ய முடியாத ஒரு பர்சன், எபிலிட்டி இல்லாத ஒரு பர்சன். ஓகேவா? இன்எலிஜிபிள் அப்படின்னா இனி வித்தவுட் த நெஸ் தேவையான தகுதி இல்லாதவங்க. ஓகேவா? வித்தவுட் த நெசசரி குவாலிஃபிகேஷன் டு டூ ஆர் கெட் சம்திங். நெசசரி குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்கள், வித்தவுட் த நெசசரி குவாலிஃபிகேஷன்ஸ் டு கெட் ஆர் அச்சீவ் சம்திங். ஓகேவா? அன்ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்னா டிஸானஸ்ட், ஹானஸ்டாக இல்லாதவங்க, நம்பிக்கைக்கு இதாக இல்லாதவங்க. ஓகேவா? ஸோ அன்ட்ரஸ்ட்வர்த்தி விச் மீன்ஸ் நாட் ஏபிள் டு பி ட்ரஸ்டட், நாட் ஏபிள் டு பி ட்ரஸ்டட். Not able to be trusted. Okay. So, infallible அப்படின்னா தான் never wrong or making a mistake. Never wrong, எப்போவுமே பர்ஃபெக்டாகவே இருக்கக்கூடிய ஒரு பர்சன், பர்ஃபெக்ட், ஃப்ளாலெஸ். ஃப்ளாலெஸ் அப்படின்னா என்ன, தவறே இருக்காது, ஃப்ளாலெஸ். ஓகேவா? தவறு இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ளாஸ். I could see the flaws in your In your something. Okay. So, infallible, which means never wrong or making a mistake. அவங்க எப்படி இருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்காங்க, ஃப்ளாலெஸாக இருக்காங்க. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ பிசிடிலாம் வராது. இன்கேப்பபிள், நாட் ஏபிள் டு டூ சம்திங். இன் எலிஜிபிள் விச் மீன்ஸ் வித்தவுட் த நெசசரி குவாலிஃபிகேஷன். அன்ட்ரஸ்ட்வர்த்தி விச் மீன்ஸ் நாட் ஏபிள் டு பி ட்ரஸ்டட். நெக்ஸ்ட் பாருங்க, டு கெட் ரெடி விச் மீன்ஸ் ஆப்ஷன் பாருங்க, ப்ரிட்டெண்ட், ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட், ப்ரிப்பேர். ப்ரிட்டெண்ட் அப்படின்னா என்ன, ப்ரிட்டெண்ட் அப்படின்னா இப்படி வந்து ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கிறது சம்திங், அது வந்து ட்ரூ இல்லை ஆனால் வந்து இருக்கிற மாதிரி அதை வந்து ஷோ பண்ணி ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இப்போ நிறைய நீங்கள் ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரிட்டன் டு பி சம்திங், ப்ரிட்டன், ப்ரிட்டன், ப்ரிட்டன் அப்படின்னு இந்த வேர்ட் வந்து இருக்கும். சும்மா, அதாவது சும்மா ஆக்ட் பண்ணுறது, அது மாதிரி அந்த கேரக்டர் மாதிரி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது, ஆனால் அது வந்து ரியல் இல்லை. ஓகேவா?
டு மேக் பிலீவ், நம்ப வைக்கிறாங்க, ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. டு மேக் பிலீவ், ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிசர்வ், ப்ரிசர்வ், ப்ரிசர்வ் அப்படின்னா ப்ரிசர்வ், டு கீப் சம்திங் இன், டு கீப் சம்திங் சேஃப் இன் குட் கண்டிஷன், டு கீப் சம்திங் இன் to keep something in good condition, okay va? Next protect, protect na ungalku theriyum, protect pandrathu, okay va? To keep something safe, adhe dhaan, to keep something in safe, okay va? Next prepare, appadinaale enna prepare dhaan undu enna, to get ready, to prepare, which means to get ready na prepare na ungalku theriyum, remaining irukka words namakku theriyum, okay va? Pretend which means illada onnu irukra mari believe panna vekkrathu. Preserve, which means to keep something in a good condition. Protect, which means to keep something in safe. Okay, va? So, D is the right option. Next, next parunga, next parunga. Lasting for only a short time. Lasting na irukum, konja nerathukku da irukum. Lasting for, everlasting na eppovume irukkirathu. Lasting na irukku, and but ana enna, for only a short time. Lasting for only a short time. Okay, option parunga. Joyous, solitary, permanent, transient. ஓகே ட்ரான்சியன்ட், ஓகே ஜாயஸ் அப்படின்னா என்ன, ஜாய்னாலே என்ன, வெரி ஹாப்பி, ஜாய் அப்படின்னா வெரி ஹாப்பி, ஓகேவா? சாலிட்ரி, சாலிட்ரி விச் மீன்ஸ் என்ன, சோல்ஸ், அலோன் சோல்ஸ் அப்படின்னாலே என்ன, டன் அலோன் வித்தவுட் எனி பீப்புள், டன் அலோன், ஓகேவா? பெர்மனென்ட் அப்படின்னா எப்போவுமே இருக்கிறது, பெர்மனென்ட் அப்படின்னா லாஸ்டிங் ஃபார் அ லாங் டைம், எப்போவுமே இருக்கு, lasting for a long time, okay va? Transient, which means transient da vandute enna, appo idhukku vandu idu opposite, idhukku vandu idu opposite, idu synonym, idu antonym. Permanent appadina lasting for a long time, transient appadina lasting for a short time, okay va? So D is the right option. So lasting for a short time is transient, joyous which means very happy, solitary which means done alone, permanent which means lasting for a long time, transient which means lasting for a short time, okay va? Next one, next one parunga, a person who make maps. Already idhu mari or question paathom la, map vachi drawing map, draw map pandrathukku cartography, cartography thana, ஆமாம் கார்டோகிராஃபி. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹோன் ஹூ மேக்ஸ் மேப், அதுவும் அது எதுனா கார்டோகிராஃபி, அதுனா இப்போ பர்சன் போது கார்டோகிராஃபர், கார்டோகிராஃபர் ஆமாம் தானே, அ பர்சன், ஆமாம் அ பர்சன் ஹூ மேக் மேப்ஸ் வந்து கார்டோகிராஃபர். ஸ்டெனோகிராஃபர்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, சயின்ஸ் ஆர் அப்ரவேஷன். இப்போ நம்ம ஸ்டெனோகிராஃபிலலாம் மேக்ஸ் கிடையாது, ஸ்டெனோகிராஃபி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும், அங்கே என்ன இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சைன் இருக்கு, இல்லைனா ஆப்ரிவேஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அது என்ன வேர்டு அப்படின்னு, ஓகேவா? சயின்ஸ் ஆர் ஆப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்துட்டு என்ன, ஸ்டெனோகிராஃபர். நெக்ஸ்ட் கேலிகிராஃபர், கேலிகிராஃபர் அப்படின்னா காப்பி பண்ணுறது, அ ப்ரொஃபஷ்னல் காப்பியிஸ்ட், அ ப்ரொஃபஷ்னல் காப்பியிஸ்ட், நெக்ஸ்ட் பயோகிராஃபர் விச் மீன்ஸ் பயோகிராஃபி, ஒரு பர்சனை பார்த்துனா பயோகிராஃபி எழுதுறது, ஓகேவா? அ பர்சன் ஹூ ரைட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் சம்படி எல்சஸ் லைஃப், வேறு இப்போ அப்துல் கலாம் பற்றி பயோகிராஃபி எழுதணும் அப்படின்னா அந்த எழுதுறாங்க இல்லையா அவர் தான் பயோகிராஃபர். அ பர்சன் ஹூ அ பர்சன் ஹூ ரைட்ஸ் த அ பர்சன் ஹூ ரைட்ஸ் த ஸ்டோரி
a person who writes the story of somebody else's life. Somebody else's life. Okay, va? So here the answer is a person who makes map is cartographer. So remaining words are we need to know. Okay, next. A person who knows everything. A person who knows everything. Paranga, omnipresent, omniscient, omnipotent, omnivorous. Ellame eppadi irukku omni 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 irukka. Okay, omnipresent, omniscient. ஆமாம் ஓம்னிபோட்டன்ட் ஓம்னிவோரஸ். இங்கே என்ன கேட்குறாங்க, அ பர்சன் ஹூ நோஸ் எவ்ரி திங், எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஓம்னிசிசன்ட், ஓம்னிசிசன்ட் அப்படின்னா ஓம்னிசிசன்ட், ஓம்னிப்ரெசன்ட், ஓம்னிப்ரெசன்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் எவ்ரிவேர். காட் இஸ் ஓம்னிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அட் தி சேம் டைம். ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அட் தி சேம் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓம்னிபோட்டன்ட். ஓம்னிபோட்டன்ட் அப்படின்னா என்ன? எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல், எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல். ஹேவிங் தி எபிலிட்டி டு டூ எவ்ரி திங் எதுனாலும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு நேம் வந்துட்டு ஓம்னிபோட்டன்ட். நெக்ஸ்ட் ஓம்னிவோரஸ். ஓம்னிவோரஸ் அப்படின்னா என்ன? பிளான்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். டு ஈட் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ ஓம்னிசிசன்ட், ஓம்னிசிசன்ட் அப்படின்னாதான் அ பர்சன் ஹூ நோஸ் எவ்ரி திங். A person who knows, ஒரு பர்சனுக்கு வந்து எல்லாமே தெரியுது அப்படின்னா அவங்க வந்து ஓம்னிசியன்ட். ஓகேவா? ஸோ அ பர்சன் ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங் விச் மீன்ஸ் ஓம்னிசியன்ட், ஓம்னி ப்ரெசன்ட் விச் மீன்ஸ் அ ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அட் தி சேம் டைம், ஓம்னிபோட்டன்ட் விச் மீன்ஸ் எபிலிட்டி டு ஸ்கில் எவ்ரி திங். Ability to do, skill illa, ability to do something, okay va? Omnivorous, which means to eat both plants and animals, okay va? So omniscient is the right option. Next paranga, scientific study of mind and behavior. அதாவது அவங்க பேசும்போது, அவங்க பார்க்கும்போது, அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க, என்ன ஓடுது அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஸ்டடிக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிலாசபி, ஆஸ்ட்ராலஜி, நியூராலஜி, சைக்காலஜி. ஓகேவா? இப்போ நியூராலஜி இப்போ தானே நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். எதை பற்றி படிக்கிறது? நர்வ்ஸ், நரம்பை பற்றி படிக்கிறது. ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன? ஸ்டார்ஸை பற்றி படிக்கிறது. இதை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபிலாசபி அப்படின்றது ஐடியாஸ் அண்ட் பிலீவ்ஸை பற்றி படிக்கிறது. தத்துவம், ஐடியாஸ் அண்ட் பிலீவ்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே சைக்காலஜி தான் என்னென்னா, சைக்காலஜி தான் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். ஓகேவா? ஃபிலாசபி அப்படின்னா ஐடியாஸ் அண்ட் பிலீவ்ஸ், ஆஸ்ட்ராலஜி விச் மீன்ஸ் ஸ்டார்ஸ், நியூராலஜி விச் மீன்ஸ் நர்வ்ஸ், சைக்காலஜி விச் மீன்ஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். இப்போது உங்கள் மைண்ட் சரியில்லைனா கூட நீங்கள் சைக்காலஜிஸ்ட் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் சைக்காலஜி. ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேக் ஆஃப் ஃபீலிங் ஆப்ஷன் பாருங்கள். எம்பத்தி, அப்பத்தி, டெலிபத்தி, சிம்பத்தி. எல்லாமே எப்படி இருக்குது? பத்தி பத்தின்னு முடியுதா? இது பத்தி அப்படின்னா என்ன? ஃபீலிங்.
அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்றத எம்பத்தி, அப்பத்தி, டெலிபத்தி, சிம்பத்தின் இருக்கு. ஓகேவா? எம்பத்தி அப்படின்னா என்னன்னா, எம்பத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், அதாவது புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் டெலிபதி. டெலிபதி அப்படின்னா கம்யூனிகேஷன். டெலினாலே என்ன? கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புள், கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புளோட மைண்ட் எப்படி ஸ்பீச் வச்சோ, ரைட்டிங் வச்சோ, இல்லை நார்மல் மெத்தட்ஸ் வச்சோ கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்கிறது, அதுதான் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புள். பிட்வீன் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ், டூ பீப்புள் இல்லை, பிட்வீன் பீப்புள்ஸ் மைண்ட் பேசும்போது அவங்களோட இது என்னன்றது தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களோட ப்ராப்ளத்தை வச்சோ, ஒருத்தவங்களோட பாஸ்ட்டை வச்சோ அவங்க மேலே ஒரு கருணை, கருணைன்னு சொல்கிறத விட ஒரு அனுதாபம் அவங்க மேலே வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் சிம்பத்தி. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர்ஸ் பீப்புள்ஸ் ஃபீலிங் எஸ்பெஷலி தேர் ப்ராப்ளம், அவங்க ப்ராப்ளத்தை வச்சு அவங்க மேலே நம்ம இறக்கப்படுறது. ஓகே, தட் இஸ் வாட் சிம்பத்தி. அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் எஸ்பெஷலி தேர் ப்ராப்ளம்ஸ், especially their problems. Okay, வா. ஸோ அப்பத்தி தான் என்ன? அப்பத்தி இங்கே ஏ இருக்கு பார்த்தீங்களா, ஏ ஏ ஆன் ஒரு வேர்டுக்கு முன்னாடி வருதுன்னா அது வந்து வித்தவுட், அது வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். என் அது இந்த ஏவும் ஆனும் எந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்குதோ அங்கே வந்து அது இங்கே என்ன இந்த வேர்டோட மீனிங் என்னவோ அது இல்லை அப்படின்னு ஆகிடும். ஸோ இங்கே பத்தி அப்படின்றது என்ன? ஃபீலிங் ஆல்ரெடி சொல்லிட்டோமா. ஸோ இங்கே அப்பத்தி அப்படின்னா அந்த ஃபீலிங் இல்லை. ஸோ லேக் ஆஃப் அப்பத்தி, லேக் ஆஃப் சி சாரி லேக் ஆஃப் ஃபீலிங், லேக் ஆஃப் ஃபீலிங். ஓகேவா? ஸோ எம்பத்தி, அப்பத்தி, டெலிபதி, சிம்பத்தி, ஹியர் அப்பத்தி இஸ் த ரைட் ஆப்ஷன். லேக் ஆஃப் ஃபீலிங்க்கு வந்துட்டு அப்பத்தி. நெக்ஸ்ட் பாருங்கள், மேக் பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக் பெட்டர். ஆப்ஷன் பாருங்க, இன்க்ரீஸ், டெலிட், இம்ப்ரூவ், சேஞ்ச். இது எல்லாமே பிவிகேல கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான். இவ்வளோ ஈஸியாக இருக்கா மேம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆமாம் எம்டிஎஸ் இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும், இந்த லெவலில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இன்க்ரீஸ், டெலிட், இம்ப்ரூவ், சேஞ்ச். இம்ப்ரூவ்னா என்ன? இன்க்ரீஸ்னா என்ன? இன்க்ரீஸ்னா சம்திங் பெருசாக்குறதோ இல்லை வந்து அதனோட சைஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ, அதான் இன்க்ரீஸ். டெலிட்னா டோட்டலி டெலிட் பண்ணுறது, என்ன இருக்கோ அதை வந்து டெலிட் பண்ணுறது. இம்ப்ரூவ் சேஞ்ச், சேஞ்ச்னா கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இம்ப்ரூவ் அப்படின்னா தான் என்ன? மேக் பெட்டர், மேக் பெட்டர். ஓகேவா? ஸோ இம்ப்ரூவ் இஸ் த, மேக் பெட்டருக்கு இம்ப்ரூவ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பாருங்கள், அ சிச்சுவேஷன் வென் நோ ப்ராக்ரெஸ் இஸ் பாசிபிள். ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ப்ராக்ரெஸ்ஸே இல்லை, ப்ராக்ரெஸ் இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் பாருங்க, அக்செப்டன்ஸ், டெட்லைன், டெட்லாக், ஹார்மோனி. அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன? பீயிங் அக்செப்டட், பீயிங் அக்செப்டட். ஓகேவா? டெட்லைன் அப்படின்னா, டெட்லைன் அப்படின்னா இதுதான் இந்த டைம் வரைக்கும் தான், இந்த டேட் வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, அதில் வந்து முடிஞ்சிரும், அதில் வந்து முடிஞ்சிரும். அ டைம் ஆர் டேட் மஸ்ட் பி டன்.
டெட்லாக். டெட்லாக் அப்படின்னா ஹார்மோனினா என்ன? ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் டுகெதர். பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் டுகெதர், ஓகேவா? டெட்லாக் அப்படின்றதா என்ன? டோட்டலி டோட்டல் லாக்கு. அங்கே வந்து அதுக்கு வேறு வழியே இல்லை, அது மூவே ஆகாது. டெட் லாக், லாக் ஆயிடுச்சு, டெட் லாக், ஓகேவா? ஸோ ஆ சிச்சுவேஷன் வென் நோ ப்ராக்ரெஸ் இஸ் பாசிபிள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது, ஓகேவா? ப்ராக்ரெஸ் இருக்கணும். ப்ராக்ரெஸ் இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். ஸோ ஆ சிச்சுவேஷன் வென் நோ ப்ராக்ரெஸ் இஸ் பாசிபிள், தட் இஸ் வாட் டெட் லாக். ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த க்ரை ஆஃப் கோட். த க்ரை ஆஃப் கோட், ஒரு ஒரு அனிமலும் கத்துறதுக்கு ஒரு நேம் இருக்கு, ஓகேவா? ஸோ இங்கே கோட் கத்துறதுக்கு, அழுகிறதுக்கு, ஓகே, அழுகிறதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா? இங்கே பாருங்க, ப்ளீட், பிரேக், க்ரோக், ஹெல்ப். ப்ளீட், ப்ரே அப்படின்னா ரொம்ப டாங்கி வந்து ரொம்ப ஹார்ஷா லவுடா, harsh cry of donkey, okayva? Next, croak apdina frog vandu low noise la vandu kattudhu apdina frog vandu low noise la kattudhu apdina adha dhaan croak. Help apdina சடனாக ஷார்ட்டாக அழுகிறது. சடன் ஷார்ட் க்ரை, ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ளீட் அப்படின்னா தான் ஆடு அழுகிறதுக்கு நேம் தான் வந்துட்டு ப்ளீட், ஓகேவா? ப்ரே அப்படின்னா ஹார்ஷ் க்ரை ஆஃப் டாங்கி. க்ரோக் அப்படின்னா ஃப்ராகோட லோ நாய்ஸ். ஹெல்ப் அப்படின்னா சடன் ஷார்ட் க்ரை. ஸோ ப்ளீட் இஸ் த ரைட் ஆப்ஷன். Next, a person who speaks two languages. Answer பாருங்க, bilateral, bilingual, multilingual, monolingual. Guys, உங்களுக்கு இது ஒன்று தெரியணும். என்னன்னா பை அப்படின்னாலே என்னன்னா டூ, பை அப்படின்னாலே டூ. மல்டி அப்படின்னா டூ பிளஸ், ரெண்டுக்கு மேலே, ஓகே. மோனோ அப்படின்னா ஒன், மோனோ அப்படின்னா ஒன், ஓகேவா? ஸோ பைலிங்குவல் அப்படின்னா bilingual, bilateral. Bilateral அப்படின்னா involving two groups or two groups or two countries சேர்த்து involve பண்ணி பண்ணுறதுக்கு நேம் வந்துட்டு bilateral. மல்டினா டூ பிளஸ். மல்டிலிங்குவல் அப்படின்னா செவரல் லாங்குவேஜஸ் நிறைய, செவரல்னாலே என்ன, நிறைய, செவரல் லாங்குவேஜஸ் ரிட்டன், நிறைய லாங்குவேஜஸில் வந்து பிரிண்டட் இல்லை ரிட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லை பிரிண்டட் பண்ணியிருக்கலாம், மல்டி லாங்குவேஜஸில், ஓகேவா? மோனோலிங்குவல் அப்படின்னா ஒன்லி ஒன் லாங்குவேஜ். மோனோலிங்குவல்னா ஒன்லி ஒன் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ பைலிங்குவல் அப்படின்னா தான், பைலிங்குவல்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பைலிங்குவல் இங்கிலீஷ்லேயே இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. பைலிங்குவல் அப்படின்னா எனி டூ லாங்குவேஜஸ், அ பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் டூ லாங்குவேஜஸ், அ பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் டூ லாங்குவேஜ். ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன், ஓகேவா? ஸோ பைனா டூ, மல்டினா டூ பிளஸ், மூணுனா ஒன். நெக்ஸ்ட், சம்திங் தட் கேன் பி கேரிட் ஈஸிலி. Something that can be carried easily. இதுக்கு என்ன மீனிங்? ஆப்ஷன் பாருங்க, மொபைல், போர்ட்டபிள்,
போர்ட்டபிள் ப்ரீஃப் கேஸ் போர்ட்டபிள். ஸோ மொபைல் அப்படின்னா என்னென்னா, இங்கே மொபைல் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இல்லை, அது என்னென்னா இப்போ மொபைல் பஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே, மொபைல் பஞ்சர் அப்படின்னா என்னென்னா ஆன் த ஸ்பாட்லே, அதாவது எந்த வெஹிக்கிள் வந்து இப்போ எங்கே நின்னாலும் அங்கே பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த அவங்க கான்டாக்ட் கால் பண்ணோம் அப்படின்னா அந்த பஞ்சர் அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐ திங்க் ஸோ, அந்த பர்சன் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணி கொடுப்பாங்க, அந்த பஞ்சரை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் மொபைல் பஞ்சர். ஸோ இங்கே மொபைல் அப்படின்றது என்ன மீனிங்னா, ஏபிள் டு மூவ் ஆர் ஏபிள் டு பி மூவ்டு ஈஸிலி, ஏபிள் டு மூவ் ஈஸிலி. ஓகேவா, ஏபிள் டு மூவ் ஈஸிலி. ஓகேவா, நெக்ஸ்ட் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா என்னென்னா சேஃப் டு ட்ரிங்க், சேஃப் டு ட்ரிங்க். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரீஃப் கேஸ். ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா இப்போ சின்ன ஒரு ஒரு பேக் மாதிரி, பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ கேர்ள்ஸ் வந்து ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க, பாய்ஸ் எடுத்துகிட்டு போகிற அந்த பேக் நேம் வந்துட்டு ப்ரீஃப் கேஸ். ஓகேவா, ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி பேப்பர் அதெல்லாம் வச்சு ஒர்க்குக்கு போகும்போது எடுத்து போகிறது. நெக்ஸ்ட் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா சம்திங் தட் கேன் பி கேரி, போர்ட்டபிள் அப்படின்னா தான் சம்திங் தட் கேன் பி கேரிட் ஈஸிலி. லேப்டாப் இஸ் அ போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட். ஆமாம், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராவலுக்குலாம் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா, ஸோ போர்ட்டபிள் விச் மீன்ஸ் சம்திங் தட் கேன் பி கேரிட் ஈஸிலி, கேரி பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ தட் இஸ் வாட் போர்ட்டபிள். ஸோ மொபைல் போர்ட்டபிள் ஆர் வரல அப்படின்னா அது வந்து சேஃப் டு ட்ரிங்க். ப்ரீஃப் கேஸ்னால் ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு ஃபைல் பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறது. போர்ட்டபிள் விச் மீன்ஸ் சம்திங் தட் கேன் பி கேரிட் ஈஸிலி. ஓகேவா, ஓகே. ஸோ கைஸ் இங்கே 25க்கு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 25 க்வெஷ்சன்ஸ் ஒன் வர்ஸ் சப்ஸ்டிஷன் இன்றைக்கி பார்த்தாச்சு. நீங்கள் என்ன, நீங்கள் வந்து க்வெஸ்சனை பார்த்தோன்னே இது இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை வச்சு உங்களோட கவுண்ட்டை வந்து இதில் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. இன்றைக்கி 5 பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.